ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் இவ உன்னை விட்டுட்டு தாண்டா போப்பாரா, எழுதி வச்சுக்க. ஓஞ்ச பாரு. அந்த சனியனை நினைச்சிட்டாலே புத்தி மாறி போயிருதுமா. என் மனசை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலம்மா. வேணாம் வேணாம் தான் நினைக்கிறேம்மா. ஆனா அந்த நேரம் வந்துச்சுன்னா என்னென்னமோ பண்ணிடுற. எம்மாடி பாட்டி விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லுது, எனக்கு அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சுமா. என்னை விட்டுட்டு போயிருவியாமா? நீ போயிட்டா நான் நாதி எத்து நின்றுவோமா? அப்புறம் அனாதையா பட்னி கிடந்து செத்துருவோமா? சார், போன விஷயம் என்னாச்சு? கெட்ட செய்தியா? குருஜி சொன்னபடி தானே செஞ்சிருக்கோ? நானும் அதுதான் சார் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நாள் நட்சத்திரம் நல்லது கெட்டது எல்லாம் நான் சொன்னபடி நீங்க செஞ்சிருக்கலாம். அதுல இது வரைக்கும் வெற்றி தானே கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு கௌசல்யா விஷயத்துல அவ கூட சேர்ந்து இருந்தா மேல மேல வளருவீங்க, செல்வம் எல்லாம் சேரும்னு சொல்லியிருக்கேனே, அதெல்லாம் நடந்திருக்குல்ல. இதெல்லாம் நான் சொன்னபடி செஞ்சிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னார் சார். என்ன? நான் சொன்னதை நீங்க சரியா செய்யல. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்க எப்படி உருவாக்குனீங்கன்னு தெரியும். இந்த சாம்ராஜ்யத்தோட உண்மையான வாரிச நீங்க அழிச்சதா சொன்னீங்க, ஆனா அது இல்ல. அந்த வாரிசு உயிரோட தான் இருக்குன்னு சொன்னார் சார். உயிரோட தான் இருக்களா? நல்லா வளர்ந்து நிக்குது. அது தன்னோட கதை தெரிஞ்சு உங்க முன்னாடி வந்து நின்னா தோத்து போயிடுவீங்கன்னு சோழி சொல்லுதுன்னு சொன்னார் சார். திரும்ப திரும்ப அதே செய்தியைத்தான் சோழி சொல்லுதான். நேருக்கு நேர் அது வந்து உங்ககிட்ட மோதுனா உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னார் சார். நம்ப முடியல. அந்த வாரிசு உங்களை தேடி வர்றதுக்கு முன்னாடி நீங்க அதை தேடி போய் அழிச்சிட சொன்னார் சார். இல்லைனா நீங்க அழிஞ்சிருவீங்கன்னு குருஜி சொன்னார் சார். அவனுக்கு சந்தேகம் வராம என்கிட்ட கூட்டிட்டு வா. சரி சார்.
செம்மையா இருந்தது. நீ பாத்துருக்கணும் சார். டேய் போடா. சரி சார். சரவணா இங்க வா. சொல்லுங்க சார். போய் வடிவேலு கூட்டு வா. டேய் இரு சார், கோபமா இருக்கிறாருங்கிற விஷயம் வடிவேலுக்கு தெரிய வேண்டாம். அவர் சும்மா பார்க்கணும்னு சொன்னாருன்னு கூட்டுவா. சரியா? அவன் விதி முடிஞ்சு போச்சு. ஓ வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. என்னம்மா விஷயம்? விவரமா பேசுறதுக்கு டைம் இல்ல. குழந்தைய நீ தப்பிக்கி விட்டது என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்றீங்க? உன்னை தேடி ஆள் அனுப்பியிருக்காரு. உங்ககிட்ட அவங்க நயமா பேசி இங்க கூட்டிட்டு வரதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க. எப்படி கூப்பிட்டாலும் சரி, நீ இங்க வந்துடாத. அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிரு வடிவேலு. உனக்கே தெரியும், துரோகத்தை என் வீட்டுக்காரர் மன்னிக்க மாட்டாரு. சரிங்கம்மா. என்ன பாக்குற? நாங்க யாருனா? அது உனக்கு தேவையில்லாதது. யாருக்காக வந்திருக்கிறோம் தெரியுமா? அதோ அவனுக்காக தான். பெரிய ஆளா நீ? கெமிக்கல் அடிப்பான்னு சொன்னியாம. உன் தம்பி கல்லால் அடிச்சிருக்கிறான். அவன் யாரும் தெரியுமா? எவ்வளவு வசதியும் தெரியுமா? வெயிட்டு கை. இவ சரின்னு சொன்னா ஓடி வரத்துக்கு எங்க ஏரியால 1000 பொண்ணுங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அவன் உன் பின்னால சுத்தனா? மதிக்க மாட்டியா நீ? என்ன உன் மனசுல பேர் அழைக்க நினைப்பா? தியாக உன்ன கெமிக்கல் அடிச்சா திரும்ப நீ அடிப்பான்னு சொன்னியாம. இப்ப நான் உன்னை கட்டிப்பிடிக்கிறேன். பதிலுக்கு நீ என்ன கட்டிப்பிடிப்பியா? நான் முத்தம் கொடுத்தா நீ திருப்பி கொடுப்பியா? சொல்லு என்ன செல்லம். அன்னைக்கு என்னமோ என்கிட்ட ஓவர சீன் போட்ட, இவங்க கிட்ட பேச என்ன அமைதியா இருக்க? நாக்க என்ன காக்க தூக்கிட்டு போயிடுச்சா? என் நண்பனை வேணாம்னு சொன்னா சரி, நாங்க உன்ன கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்க போறோம், என்ன செய்யறன் பாப்போம். வாய மூடிட்டு கோஆபரேட் பண்ணா எல்லாருக்கும் நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல. அன்னைக்கு போன போதுன்னு விட்டாய், இப்ப ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? சும்மா இருக்க முடியாது உன்னால. டேய் அந்த பொண்ணுடா. முதல்ல உன்னா கட்டிப்பிடிப்பனா, அப்புறமா பதமா உன் உதட்டுல இச்சு இச்சுன்னு முத்தம் கொடுப்பனா, நீ எனக்கு கோஆபரேட் பண்ணுவியா? ஓகேடா டார்லிங். ஹேய் பாரு பாப்பா, பிலிம் காட்டுது. இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் நாங்க டிவில பாத்துருக்கோம் பாப்பா. நாங்கெல்லாம் இத அப்படியே கரகரகரான்னு கரைச்சு சிப்பு சிப்பா குடிக்கிறவங்க. உன் வீரத்தை எங்க கிட்ட காட்டாத. பெப்பர்னா நீ சாப்பிடுற மிளகு இல்லடா, எருமை கார மிளகா. தெரிஞ்சதுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு பெர்ஃபெக்டான மாடர்ன் பொண்ணா நீங்க நடந்துகிட்டீங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்போ எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு ஆம்பளோட துணை எதிர்பார்ப்பாங்க. உங்க தைரியம் எல்லாம் வேற வேலை செய்யற இடத்துல மட்டும் தான் நினைச்சேன். என்ன சொல்றீங்க? சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா ஒருவேளை யாரும் இல்லாத இடத்துல
இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனா நீங்க எப்படி தப்பிப்பீங்க அப்படினு தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் வெயிட் பண்ணேன். நீங்க சொல்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நான் நினைச்சதோட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ணதாங்க இருக்கீங்க. சரி, அப்புறம் எதுக்கு இவங்களை பிடிச்சீங்க? தப்பு செய்யறவங்க தப்பிக்க கூடாது. அவங்களை தடுக்கிறதுக்கு நான் தான் வரணும் அவசியம் கிடையாது. யார் வேணாலும் வரலாம். போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறது தான் அவங்களை போட்டு அடிச்சேன். நீ லேடிஸ் ட்ரையல் ரூமுக்கு போன பொறுக்கி தானே? அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு டைம் ஆச்சுன்னா நீங்க கிளம்புங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். வாடி. என்னடி நடக்குது? ஒண்ணு மட்டும் புரியுது, அவன் கெட்டவன் இல்ல. நாம தான் அவன் தப்பா புரிஞ்சிருக்கோம். அவன் நல்லவன் தாண்டி. போறேன் சிங்கரா.
என்னாச்சு? இன்னும் போன் வரல சார். அவன் தான் சார் போன் பண்றான். என்னடா சே போட்டாச்சா? இல்ல சார், எப்படியோ அவனுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு சார். வீட்டுல போய் கூப்பிட்டான், பைக்ல எஸ்கேப் ஆக பார்த்தான். வெட்டி பயலுங்களா? கோச்சிக்காம முழுசா கேளுங்க சார். நாங்க கார்ல துரத்திட்டு போய் பைக்கை தட்டினோம். அவன் கீழே விழுந்துட்டான், மறுபடியும் எந்திச்சு ஓடினான். நாங்க அருவாளால அவன் காலை வெட்டினோம். அப்படி இருந்து அவன் தப்பிச்சிட்டான் சார். எங்க போனானே தெரியல சார். வீடா போனா? என்ன, தப்பிச்சிட்டானா? ஆமா சார், அவனோட காலை வெட்டிட்டாங்களாம். ஆனா அதையும் மீறி அவன் தப்பிச்சிட்டானா? தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றதுக்கு ஆளுங்களை வச்சிருக்கோம். என்ன சாப்பிட வாங்க. எல்லாம் சரி, நாம வாங்குற அஞ்சுக்கும் பத்துக்கும் இதெல்லாம் நமக்கு தேவையா? அடுப்பு இல்லாம எப்படி சமைக்கிறதா? நான் உன் அப்பா என்ன சொன்ன? ஏய், நீயும் என் தம்பி மாதிரி பேசாத. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் அப்பா செலவு பண்ண அந்த 15,000 நேத்து நீ கடையில அட்வான்ஸ் வாங்கின. அப்பவே அந்த முதலாளி உன்னை நல்லா திட்டினாரு. இப்ப இதுக்கு நீ எவ்வளவுதான் திட்டு வாங்குவ? என்ன செய்ய, எல்லாம் என் தலை விதி. திட்டு வாங்கறதுக்கு நீ பிறந்திருக்க. பொறந்தாலும் பொம்பளையா பொறக்க கூடாது, அப்படி பொறந்தாலும் ஆனந்தியா பொறக்க கூடாது. நான் தூக்கி போட்டது பேப்பர் தானே, அதுக்கு போய் ஐயோ அம்மான சத்தம் வருது. சும்மா போயிடலாண்டி.